Hello friends, welcome back to my channel. In the video, lobster masala, chapati raal masala, எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எங்க சேனலை இப்போதான் முதல் தடவை பார்க்கறீங்க அப்படினா subscribe பட்டனை press பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell பட்டனையும் click பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறோம். இதுதான் சப்பாத்தி ரால். இந்த ராலை தான் நம்ம இன்னைக்கு மசாலா பண்ண போறோம். முதல்ல இந்த ராலை எப்படி க்ளீன் பண்றது அப்படிங்கறதையும் பார்க்கலாம். முதல்ல இந்த ராலை ஒரு தண்ணியில அலசி எடுத்துட்டு இதனுடைய தோல் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். அதனால ஒரு கத்தி வச்சு ராலை சறுச்சு வச்சு ரெண்டு தட்டு தட்டணும் அப்படின்னா அந்த தோல் வந்து உடஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் மேலே உள்ள அந்த தோலை உரிச்சு நம்ம எடுத்துடலாம். எப்படி க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் பாருங்கள். இது வந்து தலைப்பகுதி. இந்த தலைப்பகுதி அப்படியே நம்ம பிரித்து எடுத்துடலாம். இதில் வந்து எதுவுமே யூஸ் பண்ண முடியாது, அது ஃபுல்லுமே வேஸ்ட்டு தான். உள்ள வெள்ளையாக தெரியுது பார்த்திங்களா, அந்த சதையை மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும். மீதி உள்ளதெல்லாம் வெளியே போட்டுற வேண்டியதுதான், எதுக்குமே யூஸ் ஆகாது. அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய பக்கத்துலேயும் ஃபஸ்ட்டு அந்த கத்தி வச்சு வாங்கி அடித்தோம்ல, அதே மாதிரி ரெண்டு அடி அடிச்சுட்டு பிரித்து சதை எடுத்துடலாம். ராலை உடச்சி சதை எடுத்தாச்சு. இதே மாதிரியே நம்ம ரெண்டாவது லாப்ஸ்டரையும் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அந்த தோலை ஹார்டாக இருக்கனால கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மற்றபடி டேஸ்ட் எல்லாமே நல்லாதான் இருக்கும். தோடு உடைச்ச ராலை இப்போ நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிடுறேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதை நல்லா தண்ணியில் அலசி எடுத்துடலாம். ரால் மசாலா பண்ணுறதுக்கு முதல்ல இந்த ராலை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு லைட்டாக வரசி விட்டுறணும். வரசி விட்டுட்டு ஒரு அரை கப் அளவு தண்ணி ஊற்றி இதை வேக வச்சு எடுத்துடலாம். ஏன்னா இது பெரிய ரால் அப்படிங்கிறனால கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே நம்ம குக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா மசாலா பண்ணும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ரால் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. இன்னொரு அடுப்பில் நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து அதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, பெரிய ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிச்சிடணும் அந்த எண்ணெயில். இது எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாவையும் நல்லா வதக்கிடணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வத்தல் தூள் போட்டு நல்லா வதக்கிடணும். வத்தல் தூளும் மஞ்சள் தூளும் வெங்காயம் கூட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய 1 தக்காளியை அது கூட போட்டு மூடி வச்சு வேக வச்சுருங்க. மூடி வச்சு வேக வச்சோன்னா ரொம்ப ஈஸியாக வதங்கிடும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இனி இது கூட நம்ம தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் இந்த 3 மசாலாவையும் சேர்த்து இந்த மசியல் கூட மிக்ஸ் பண்ணிடணும். இதுக்கு கூட தேவையான அளவு உப்பு போட்டுறணும். நம்ம வேக வச்ச சப்பாத்தி ரால் ரெடி ஆயிட்டு இந்த ராலை நம்ம வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய மசாலா கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு வேக வைக்கணும். நம்ம ஊற்றிருக்கக்கூடிய இந்த தண்ணி கொஞ்சம் வத்துற வரைக்கும் வேக விட்டுருங்க. நல்லா வெந்து வரும்போது மசாலா எல்லாம் ராலில் பிடிச்சி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி நல்லா வத்திருக்கு. இதுக்கு மேலே கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மல்லி இலையை தூவிட வேண்டியதுதான். அவ்வளோதான், சப்பாத்தி ரால் மசாலா ரெடி ஆயிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அடிச்சிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.